உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் உள்ளது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஐநாவின் அறிக்கை நிரூபித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அண்மையில் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் 6500 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருப்பதாகவும் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது அமைப்புகளைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தாலிபான் படைகளுக்குள் ஊடுருவி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஐநாவின் இந்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா, சர்வதேச பயங்கரவாதிகளின் மையப்பகுதியாக பாகிஸ்தான் உள்ளது என்ற இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாட்டை ஐநாவின் அறிக்கை நிரூபித்துள்ளது என்று கூறியுள்ளார். பயங்கரவாத அமைப்பான அல்கொய்தா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள அதன் துணை நிறுவனங்களுடன் பாகிஸ்தான் உட்பட வெளிநாடுகளைச் சேர்ந்த 6500 பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தனிநபர் தொடர்ந்து பாதுகாப்பான புகலிடங்களை அனுபவித்து வருகின்றனர் என்றும், உலகின் அனைத்து பகுதிகளிலும் இவர்கள் வன்முறையை பரப்புகிறார்கள் என்றும் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளுக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சர்வதேச சமுதாயம் அளித்த வாய்ப்புகளை பயன்படுத்த பாகிஸ்தான் தவறிவிட்டது என்றும், பாகிஸ்தான் மண்ணில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த அந்நாடு தவறிவிட்டது என்றும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் ஸ்ரீவத்சவா குறிப்பிட்டார்.